ஹாய், ஹலோ, வெல்கம் டு யோகி டாக்ஸ். நான் ஆல்ரெடி ஹார்ட்கோர் ரெண்டு வாட்டி ஆரம்பிச்சிருக்கேன். ரெண்டு வாட்டியுமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் ஹார்ட்கோர் ஒத்துக்கிறேன், என்னோட பிரச்சனையால் தான் முடிஞ்சது. ஆனால் செகண்ட் ஹார்ட்கோர் சம்மந்தமே இல்லாமல் முடிஞ்சது. செகண்ட் ஹார்ட்கோர் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஹார்ட்கோர் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கே ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அதில் நிறைய கேப் விழுந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ஆர்பி எண்ட் ஆனோடனே மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு எபிசோடு இந்த சீரீஸில் வரப்போகுது. இந்த ஹார்ட்கோர் சீரிஸ் பாத்தீங்கன்னா யோகி டாக்ஸ்ல மட்டும்தான் வரும், பெரிய வீடியோவா தமிழன் கேமிங்ல வராது. ஹார்ட்கோரை எப்படியாவது இந்த சீரிஸ்ல நான் முடிக்க ட்ரை பண்ண போறேன். சோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஆரம்பித்த ரெண்டு மதுரையுமே நாசமாக போனதுனால மதுரை 3.0 ஆரம்பிக்கிறோம். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட பழைய பிசியில் ரெக்கார்ட் பண்ணுது. அந்த பழைய பிசியை மாற்றி ஒரு வருஷம் ஆகுது. பான் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்க்கும்போது டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே ஸ்னோயி பயம்ன்றதை நான் கண்டுபிடிச்சேன். இந்த இடத்துல ஒரு சின்ன மவுண்டன் இருந்தது, அந்த மவுண்டன் மேலே தான் என்னோட பேஸை வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். இந்த பயோம் இப்படி இருந்தாலும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் அயனாவது வேணும், அதுக்காக தான் ஃபஸ்ட்டே மைனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இது மவுண்டனாக இருக்கிறதுனால எமரால்ட்லாம் அங்கங்கே கிடச்சிட்டு இருந்தது. இந்த பயோமில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, ஒரு ஒரு வாட்டியும் நல்லா ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மவுண்டன் கீழே தான் இறங்கி ஆகணும். வுட்டு எல்லாமே மவுண்டன் கீழே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாப் கூட என் கண்ணில் படல. ஹார்ட்கோரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரச்சனையே ஃபுட்டு தான், அதை சமாளிக்கிற வழியை பார்க்கணும். ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்ட மாப் இந்த டாகை மட்டும்தான். அடுத்தடுத்த மாப்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. ஹார்ட்கோரில் அயன் கிடச்சோன்னே நான் ஃபஸ்ட்டே ஆர்மர் பண்ணல, அதை விட முக்கியமானது நம்மளுக்கு ஷீல்டு தான். மறுபடியும் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக கீழே இறக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த பயோமில் இந்த ஒரு பிரச்சனை இருந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அவ்வளோதான், ஹார்ட்கோரு இதோட முடிய போகுதுன்னு நினச்சேன். ஆனால் நல்ல வேலை இந்த இடத்துலேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளில வந்தாச்சு. என் கண்ணில் எந்த மோபமே படல, ஹெல்த்தும் பயங்கர லோவாக இருந்தது. லைட்டாக கீழே விழுந்தாலே என் கதை முடிஞ்சது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. அதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு, என்கிட்ட பெட்டும் இல்லை, மேலே இந்த நைட்டை சர்வை பண்ணி ஆகணும். ஆனால் மலை மேலே ஏறும் போதும் இதே பிரச்சனை இருந்தது. அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். மேலே ஏறி என்னோட ஃபர்னஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி, மவுண்டனுக்கு கீழேயே ஒரு மைன் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிசோர்ஸ்க்காக எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் மவுண்டன் மேலே இருக்கிறதுனால ரொம்ப தூரம் கீழே போக வேண்டியது இருந்தது. மைன்குள்ளே தெரியாமல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதனால ப்ரொடெக்ஷனுக்கு இது. கொஞ்ச நேரத்துக்கு மேலே கீழே போயிட்டே இருக்குது, கடுப்பாயிடுச்சு. அதனால இந்த மாதிரி மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கும் சைடில் ஒரு பிளாக்கை வச்சுட்டு தான் மைன் பண்ணேன், அதனால தான் கீழே ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு தெரிய வரும். நான் கரண்ட்டாக விளையாடிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கேவ்ஸ் அண்ட் கிளிப்ஸ் அப்டேட் முன்னாடி. ஸோ கீழே தோன்றது ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. எப்படியோ நைட்டை சர்வை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் ரிசோர்ஸ்க்காக ஏதாவது தேட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மைன்குள்ள போறதுக்கு ஒரு சேஃபான பாசேஜை பண்ணியாச்சு. எல்லா பாசேஜையும் சேஃப் ஆக்கிட்டு வெளில வந்து பார்த்தேன். அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு, மாப்ஸ் எல்லாமே ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்ம் ஏரியா மாதிரி வச்சு நம்மளோட ஃபுட் ரிசோர்ஸ்க்கு இங்கே பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனால் கவுக்கும் ஷீப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் கீழே போக வேண்டியதாக தான் இருக்கும். கீழே போகிற ஒரு ஒரு வாட்டியும் நம்ம இந்த ஸ்னோவில் மாட்ட நிறையவே சான்ஸ் இருக்குது. கீழே போகிறதுக்கு ஈஸியாக ஒரு வே அமைக்கலான்னு பார்த்தேன் இந்த ஸ்னோவில் மாட்டாத மாதிரி.
ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் அந்த வழியில் போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த இடம் ஃபுல்லாகவே பயங்கர ஃபாரஸ்டாக தான் இருந்தது. இந்த இடம் சுத்தமாக செட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்து நம்ம வேறு இடத்த பார்க்க போகிறோம். மவுண்டனில் சர்வைவ் ஆகிறது நல்ல பிளான் தான், ஆனால் அந்த மாதிரி மவுண்டனில் சர்வைவ் ஆகிறது பிரச்சனை தான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற ஒரு நல்ல பயோமை தேடி போகிறோம். ஸ்ப்ரூஸ் பயோமை தாண்டி போயிட்டு இருந்தேன். ஸ்ப்ரூஸ் பயோமில் ஒரு நல்ல வில்லேஜ் கிடச்சிருந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம சர்வைவ் பண்ணியிருக்கலாம். நல்ல கோதியாகவும் இருந்திருக்கும், ஆனால் என் கண்ணில் எந்த வில்லேஜுமே படல. ஏதோ ஒரு இடத்துல வெளிச்சம் வந்துச்சு, ஆனால் அது பார்த்தீங்கன்னா லாவா தான். நைட் ஆறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வில்லேஜை தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன், ஆனால் என் கண்ணில் எந்த வில்லேஜுமே மாட்டல. சுற்றி சுற்றி மறுபடியும் ஸ்னோ இருக்க ஏரியாவை தான் நோக்கி போயிட்டு இருந்தேன். போகும்போது அடிக்கடி கீழேயும் பார்த்து போயிட்டு இருக்கணும். என்கிட்ட ஃபுட் ரிசோர்ஸும் எதுவும் இல்லை, அதே நேரத்தில் ஆர்மரும் பெருசாக இல்லை. ஃபுட்டாக கிடைச்சது எல்லாமே எனக்கு இது மட்டும்தான். நைட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு மேலேயும் நம்ம லேண்டில் ட்ராவல் ஆனால் நம்மளுக்கு தான் சேஃப் இல்லை. இங்கே ஒரு சின்ன ரிவர் போயிட்டு இருந்தது, அது வழியாகவே ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ரிவர் வழியாக ஏதாவது நல்ல வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா மறுபடியும் நம்ம லேண்டுக்கு ஸ்விட்ச் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். மறுபடியும் லேண்டுக்கு ஸ்விட்ச் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இருட்டில் இந்த இடத்துல இஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சத்தம் வந்துச்சுனாலே மொத்தமாக என் கதை முடிஞ்சது. எந்த தைரியத்தில் ஹார்ட் கோரில் க்ரீப்பர் கிட்ட ஸ்னோ பால் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன்னு தெரியல. மறுபடியும் ஒரு ரிவரை பிடிச்சி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ரெண்டர் டிஸ்டன்ஸை அதிகமாக வச்சுருந்தேன். அப்போயாவது ஏதாவது வில்லேஜ் மாட்டுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப தூரத்துக்கு எந்த வில்லேஜுமே கண்ணில் படல. சரி, வேறு வழி இல்லை, நம்ம காலையில் ஆனோடனே ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி அங்கே உட்காந்துடலான்னு தான் முடிவு பண்ணேன். லைட்டு கண்ணில் பட்டோடனே வில்லேஜாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரூயின்டு ஹோட்டல் தான். ஆனால் அது பக்கத்திலே இன்னொரு ஒரு லைட் தெரிஞ்சது, அது வில்லேஜ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ப்ரூஸ் பயோமில் ஒரு நல்ல கோசியான இடத்த பார்க்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி கோசியான இடம் என் கண்ணில் பட்டுருச்சு. இந்த இடத்துல கேம்ப் ஃபயர்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன, இந்த இடத்துல பெட்டு தான் வைக்கல, நம்ம பெட்டு வில்லேஜஸ் கிட்டேருந்தே எடுத்துட வேண்டியதான். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா, வில்லேஜில் இந்த வீடு மட்டும்தான் கீழே இருந்தது, மீதி எல்லாமே மேலே வச்சுருந்தாங்க. இந்த வில்லேஜில் தூங்கி எஞ்சோன்னே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன். இந்த வில்லேஜில் யாரையுமே நான் கொல்ல போகிறதில்ல. கொல்றது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜஸை யாரையுமே நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறதும் இல்லை. இந்த வில்லேஜஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எந்த ஃபார்மும் பெருசாக நான் கட்ட போகிறதில்ல. எல்லாமே நார்மலான மேனுவல் ஃபார்ம் தான் கட்ட போகிறேன். தேவைப்பட்ட ஒரு சின்ன மாப் ஃபார்ம் மட்டும் கட்டி முடிச்சிருவேன். இந்த வில்லேஜ் ஆக்சுவலி நல்லா கோசியாகவே இருந்தது. இனிமேல் இந்த வில்லேஜில் தான் இந்த சீரீஸ் கண்டினியூ ஆக போகுது. அவங்க எல்லாரையும் மேலே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுற வேண்டியதான். கீழே போயிட்டு நம்மளோட ப்ராக்ரஸை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஃபுட் சோர்ஸ்க்கான வழி. அடுத்து இப்போதைக்கு வேணா இவங்க கிட்ட இருந்து ஒரு பெட்டை மட்டும் நான் கடை வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சீட்ஸையும் வேணால் கடை வாங்கிக்கிறேன். மறுபடியும் இது எல்லாத்தையும் இந்த வில்லேஜர்கிட்டயே ட்ரேட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ரீமாடலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய வீட்டெலாம் ஸ்டார்டிங்லேயே கட்ட தேவையில்லை, கொஞ்சம் கோசியாக இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ சைஸுக்கு நான் வச்சுருக்கேன். நம்மளோட வில்லேஜில் இனிமே தான் நிம்மதியாக தூங்க போகிறோம்.
காலையில் எழுந்தோடனே சுற்றி இருந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய டார்ச்சர்ஸும் வைக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனிங் ஏரியாவையும் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் மைன் பண்ணிட்டு மறுபடியும் என்னோட ஃபார்மிங் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே இருக்கிற வில்லேஜஸ்லாம் நம்ம பேப்பரை ட்ரேட் பண்ணுவாங்க, ஸோ அதனால நிறைய சுகர் கேனை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஒரு பெரிய ஃபார்ம் லேண்ட் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த ஏரியா எல்லாத்தையும் ஒன்று வேற கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். நைட் ஆனோடனே தான் இதெல்லாம் பார்த்தோன்னே தெரியுது, இந்த இடத்துல மாப்ஸ் ஸ்பான் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஆனால் மேலே இருக்கிற வில்லேஜஸில் ஸ்பான் ஆகிறது சான்ஸ் அதிகம் போல இருக்கு. காலையில் எழுந்தோடனே சுகர் கேன் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாண்டை வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்னோட ஐஸ்பர்க் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுகர் கேன் பார்த்தீங்கன்னா சாண்டில் வச்சா தான் சீக்கிரமாக வளரும்னு சொல்லிட்டு ஒரு மித் இருக்கு. அது ஆக்சுவலி உண்மை இல்லை, டர்ட்டில் வச்சா கூட சீக்கிரமாக வளரும். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்பர்க் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது, அதனால தான் நான் இது தெரியாமல் சாண்டில் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் மைனிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த வாட்டி மைனிங் பண்ணும்போது கேவ்ஸ் அண்ட் கிளிப்ஸ் அப்டேட் வந்துருச்சு, ஸோ மைன் நல்லா டீப்பாகவே போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த வாட்டி மைனிங் போனப்போ நான் கொஞ்சம் ரிசோர்ஸஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டைமண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தேட ஆரம்பிக்கணும். வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூயின்டு போர்ட்டல் இருந்தது. அந்த ரூயின்டு போர்ட்டல் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன். இருந்தது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான லூட் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ச்சூன் டூவில் கோல்டன் பிக்கெக்ஸை கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ரூயின்டு போர்ட்டலை சரி பண்ணிட்டு தான் நம்ம நெதர்க்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டைமண்ட் ஆர்மருக்கு மாறியாகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஃபார்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற வேலையில் இறங்கியாச்சு. அங்கே இருக்கிற ஃபார்மர் கிட்ட பார்த்தீங்கன்னா வீட்டும் நிறையா சேல் பண்ண முடியும், ஸோ அதனால நிறைய வீட்டை வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபுட் சோர்ஸ்க்கு எதுவுமே இல்லை, அதனால இந்த வீட் தான் இப்போதைக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சின்ன சின்ன பிளாட்ஃபார்மையும் இந்த ஃபார்மை சுற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு ஆக்சசபிள் ஆகிற மாதிரி ஒரு பிரிட்ஜையும் கட்டியாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஃபுட் சோர்ஸ் இது மட்டும்தான். வீட் வளர்றதுக்கு டைம் எடுத்துகிட்டு இருந்தது, அது வரைக்கும் இதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த வாட்டி டைமண்ட்ஸ்க்காக நான் போயிட்டு மைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டைமண்ட்ஸை தவிர மீதி நிறைய ரிசோர்ஸஸ் கிடச்சிக்கிட்டு இருந்தது. மைண்டில் ஹார்ட் கோர் வேர்ல்டில் குதிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. இன்னும் ஃபுல் செட்டு அயன் ஆர்மர் கூட வரல, அதனால எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்ட்ரிப் மைன் பண்ணிட்டு இருந்தேன் டைமண்ட்ஸ்க்காக, ஆனால் எனக்கு இன்னைக்கு தக்கே இல்லை. பரவாயில்ல, இன்னொரு நாள் நம்ம டைமண்ட்ஸ்க்காக மைன் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட பேஸ்க்கு ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். மைனுக்கு கீழே ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நிறையா ஸ்டெப்ஸும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன டோரை வச்சும் பூட்டியாச்சு. மறுபடியும் ஃபார்மிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இங்கே கிளியர் பண்ண உட்டை வச்சு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட் ஆகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் வேலை தான் போயிட்டு இருந்தது. சரி நைட் ஆகிடுச்சு, தூங்க போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு. நான் இதை பண்ணும் போது என்ன ஒரு ஞாபகத்தில் இருந்தேனே தெரியல, நேராக இவனுங்களை போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட்டாக் பண்ணதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மேலே பேட் ஓமன் எஃபெக்டை மறந்துட்டேன். அதை மறந்தது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்கு மேலே ஒரு வில்லேஜ் இருந்தது மறந்துட்டேன். இந்த வில்லேஜை எப்படியாவது நம்ம இம்ப்ரூவ் தான் பண்ணுமே தவிர எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த வில்லேஜுக்கு வந்தேன். இருந்தாலும் இப்போதைக்கு என் கையில் பேட் ஓமன் எஃபெக்ட் இருந்தது. காலையில் மிஞ்சின ஒரு தவணையும் காலி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த வில்லேஜுக்கு போக முடியாது. நல்ல வேலை கீழே இருக்கும் போதே பேட் ஓமன்னால் ரைட் ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா என்னோட கதை இங்கே முடிஞ்சிருக்கும். அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு சொல்கிற மாதிரி ரெண்டு வழி இருக்குது, அதில் ஏதாவது ஒரு வழியை பண்ணியாகணும். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்போ மர்டர் பண்ணணும், இல்லை பால் குடிக்கணும். எப்படியாவது ஒரு மாடை கண்டுபிடிச்சி பால் குடிக்கணும். இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 minutes ரேஞ்சில் தான் இருக்கும், லாங் வீடியோஸாக வராது. இது எல்லாமே நம்மளுக்கு இந்த சேனலில் மட்டும்தான் வரும். சின்ன சின்ன ப்ரோக்ரஸ் பண்ணும் போது அதை லைவ்லேயும் பண்ண பார்க்குறேன்.